கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். வணக்கம், என் பெயர் மகதி. நான் ஆறாம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் பால் என்ற ஒரு கதையை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஹாவர்ட் என்ற ஒரு பையன் இருந்தான். அவர் ரொம்ப ஏழ்மையானவர். அவர் எப்பொழுதும் வினோதமான பென்சிலையும் பேப்பரையும் விற்று வந்தான். ஒரு நாள் அவர் வித்துட்டே போகும்போது அங்கே சில பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் ஹாவர்ட் கேட்டான், உங்களுக்கு பென்சிலும் பேப்பரும் வேணுமா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொன்னான், அதில் அந்த பசங்கள்லேருந்து ஒருத்தர் சொன்னான், எங்கள் அப்பா ஏற்கனவே ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பென்சிலையும் பேப்பரையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க, எனக்கு வேணாம் ஹாவர்ட் அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னான். அதுக்கப்புறம் ஹாவர்ட் ரொம்ப சோகமாக கிளம்பிட்டான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பசங்களில் ஒருத்தவனுக்கு ரொம்ப பலமாக அடிபட்டுருச்சு. அவன் ரொம்ப கத்த ஆரம்பித்தான். திடீர்னு ஹாவர்ட் அந்த சத்தத்தை கேட்டு ஹாவர்ட் ஓடி வந்து அவனுக்கு முதலுதவி செய்தான். அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டு அவன் சொன்னான், நீ திடீர்னு எழுந்துக்காத, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ எழுந்துக்கோ அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு அந்த பையன் சொன்னான், ஹாவர்ட் நீ இப்போ பண்ணதுக்கு எனக்கு எப்போவுமே அந்த வலி போன மாதிரி தான் இருக்குது, நீ புதுசாக இப்போ சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஹாவர்ட் சிரிச்சுட்டு போயிட்டான். அவன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு தாகம் எடுத்தது. அப்போ அவன் லில்லி வீட்டுக்கு போனான். லில்லி வீட்டுக்கு போயிட்டு, லில்லி எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தரியா அப்படின்ட்டு கேட்டான். அதுக்கு லில்லி சொன்னா, கண்டிப்பாக நீ அவனுக்கு உதவி செஞ்சதை நான் பார்த்தேன், நானும் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தான். அப்புறம் அவன் அதை குடிச்சு திருப்தியாக குடிச்சிட்டு அவன் சொன்னான், இதுக்கு நான் என்ன தரட்டும் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு லில்லி சொன்னா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நன்மை செய்தால் நன்மை வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நீ நல்லது செஞ்சு நானும் உனக்கு நல்லது செஞ்சேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு ஹாவர்ட் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் லில்லிக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு. ரொம்ப நோய்பட்டு அந்த லில்லியால் எழுந்து கூட நிற்க முடியல, அவ்வளோ ரொம்ப கொடூரமான வியாதி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்கள ஒரு மருத்துவமனையிலையும் ஒரு டாக்டரும் பார்த்தாங்க, யாராலையும் எதுவுமே காப்பாற்றவே முடியல. அப்புறம் அவங்க வந்துட்டு இன்னொரு லாஸ்டாக ஒரு மருத்துவமனைக்கு போனாங்க. அங்கே அந்த டாக்டர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, லில்லியும் குணமாயிட்டாங்க. அவங்க ஆனால் லில்லி குணமாயிட்டதுக்கு அப்புறமும் அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டாங்க, அப்போ நிறைய பில் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சோகமானாங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நர்ஸ் வந்தாங்க. நர்ஸ் வந்துட்டு, என்னுடைய பேஷண்ட் நல்ல வழியாக சரியாயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு லில்லி சொன்னாங்க, ஆமாம் நானும் சரியாயிட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு நர்ஸ் சொன்னாங்க, இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு. அதுக்கு லில்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, நான் இன்னும் பில்லே கட்டலையே, எப்படி நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நர்ஸ் சொன்னாங்க, இல்லை எங்கள் டாக்டரே உங்களுக்கு பில் கட்டிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு லில்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பில்லை திறந்து பார்த்தா கீழே பெய்ட் அப்படின்ட்டு ஒரு நோட் இருந்தது, ஒரு ஸ்டாம்ப் இருந்தது. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டான். அதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு கிளாஸ் பாலுக்கு இதுதான் அந்த திருப்பி கொடுக்கறது அப்படின்ட்டு சொன்னான். அப்புறம்தான் லில்லிக்கு தெரிய வந்தது, அது ஹாவர்ட் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு. கருத்து, நன்மை செய்தால் நன்மை வரும். நன்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.